श्रीमान् वेङ्कटनाथार्य कविता केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा श्रुतिं यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिरा च सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् श्रीमद्भागवतत்ல தசமஸ்கந்தத்தில் இன்றைய தினத்தில் திருவாயர்பாடியில் கண்ணன் அவதரித்த பிறகு ஏற்பட்ட ஒரு திருவிழா கோலத்தை மகர்ஷி அனுபவித்தவாறும் ஆழ்வார்கள் அனுபவித்தவாறும் சுவாமி தேசிகன் அனுபவித்தவாறும் நாம் பார்க்க இருக்கின்றோம். கம்சனுக்கு ஏதோ ஒரு நல்ல புத்தி தோணித்துன்னு சொல்றதோ என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த கம்சனே என்ன பண்றான், வசுதேவரையும் தேவகியையும் விடுவிச்சுடுறான், தெய்வம் கூட பொய் சொல்லிடுத்து என்ன சொல்லி சொல்றான். அதுக்கப்புறமா தன்னுடைய மந்திரிகளோட மந்திராலோசனை பண்றான். அந்த மந்திரிகள்லாம் துர்மந்திரிகள், நல்லத்தையே சொல்றவா இல்லை. அவ மொத்த பேருமா சொன்னது ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னா, ராட்சச கூட்டத்துக்கு எதிரியாக இருந்திருக்கிறவ பெருமாள் சாட்சாத் சிவன் நாராயணன் ஒத்தர் தான். மூலம் விஷ்ணுர்ஹி தேவானாம் எத்தர தர்ம சனாதனா தசஜ பிரம்ம கோ விப்ரா தபோ யஜ்ஞா சதக்ஷிணாகனு அந்த பெருமாள் இருக்கிற இடம் எதுனாக்க, பிராமணால் இருக்கிற இடம், பசுமாடு இருக்கிற இடம், தபஸ்விகள்லாம் இருக்கிற இடம், யாக யஜங்கள்லாம் பண்ற இடம், அந்த இடத்துல தான் பெருமாள் இருப்பேர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப அந்த பெருமாள் இருக்கிற இடத்தெல்லாம் துவம்சம் பண்ணிட்டோம்னாக்க நாம ஏதோ நல்லபடியா இருந்துள்ளான்னு அந்த துர்மந்திரிகள்லாம் சொல்றா. அந்த பிராமணால் இருக்கிற இடம், தபஸ்விகள் இருக்கிற இடத்துல, அதே மாதிரி இந்த பசுமாடெல்லாம் இது பண்ணி ஜீவனம் பண்ணின்ற வாழ்க்கை இப்படி இவா எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா. பிரம்மஹிம்சாம் ஹிதம் மேனே காலபாசாவிரதோசுரஹான்னார். பிராமணாளுக்கு பண்ற ஹிம்சை இருந்துருக்க அதுவே தனக்கு ஹிதம்னு அவன் நினைச்சுக்கிறான். அதுக்கு காரணம் என்ன, காலபாசம். தன்னுடைய அவனுக்கு கடைசி காலம் வந்துட்டு யமனுடைய அந்த கயர் இருக்க பாசம் இருக்க கழுத்துல சுருக்கு போட்டாச்சு, அது இன்னும் அழுந்தணும், அவ்வளவுதான் பாக்கி இருக்கு. ஆகையால யாரெல்லாம் சாதுக்களாக இருக்காளோ அவ மொத்த பேரையும் ஹிம்ச பண்ணும்படியாக அவன் பண்ணிட்டான். ஆகையால அவனால எல்லாம் போயிடுத்துன்னு அர்த்தம். ஆயுஸ்ரீயம் யசோ தர்மம் லோகான் ஆசிரியவச்ச ஹந்தி ஸ்ரேயாம்சு சர்வாணி பும்சாம் மகதி கிரமஹான்னு நாம பண்ணக்கூடாத காரியங்களை பண்ணமானாக்க எல்லாமே போயிடும் நமக்கு இருக்கக்கூடியதெல்லாம் சொல்லி இதை பத்தி சொன்னோம் நாம. அதே சமயத்துல நந்தகோகுலத்தில், அதாவது கோகுலத்துல திருவாயர்பாடியில நந்தருடைய கிரகத்துல நடந்த விஷயங்களை பத்தி எல்லாரும் சந்தோஷப்பட்டான்றத நம்ம பார்த்தோம், ஆரம்பிச்சோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப பார்க்க போறோம். நந்தஸ்வாத் நந்தஸ்வாத்மஜ உற்பன்னை ஜாதாஹ்லாதோ மகாமனாஹாம் ஆஹூய விப்ரானு வேத ஜானே நாதஹ சுசிஹி அலங்கிருதஹ. நந்தர் என்ன பண்றாரா, நந்தன் என்ன பண்றாரா, எல்லாரையும் கூப்பிட்டாராம். இவர் அதாவது குழந்தை பிறந்த உடனே ஸ்நானம் பண்ணணும், இது பிதா வந்து உடனே கேட்ட உடனே ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே நாம வந்து நம்மளால முடிஞ்ச தானங்கள்லாமும் மனசால நினைச்சுண்டு எல்லாருக்கும் தானம் பண்ணணும். இதுதான் சாஸ்திரம், எப்பவும் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இப்ப இந்த கண்ணன் தனக்கு குழந்தையா பிறந்திருக்கான், ஒரு புருஷ பிரஜை, நம்ம மாத்துல குழந்தை பிறந்திருக்கு, நமக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு உடனே நந்தர் என்ன பண்ற, நந்தன் என்ன பண்ற, உடனே போய் தீர்த்தமாடிட்டு பரிசுத்தமாக இருந்துட்டு
அங்க இருக்கிற பிராமணர்கள் எல்லாம் கூட்டு அவ மூலமாக வாசயத்வா ஸ்வஸ்தேனம் ஜாத கர்மாத்மஜஸ்ய வை ஜாத கர்மா பிறந்த உடனே பண்ண வேண்டியது ஜாத கர்மா அதுக்கப்புறமா நாமகரணம் பண்றது பதினோராவது நாள்ல பன்னெண்டு நாள்ல இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இது இருக்கு அந்த மாதிரி நாமகரணம் பண்றது இந்த ஜாத கர்மான்றது பிறந்த உடனே பண்ணணும் அந்த பிறந்த உடனே பண்ண வேண்டிய ஜாத கர்மாவை பிராமணால கூட்டு பண்ணி வச்சேறான் நந்த அதே மாதிரி அவளை கூட்டு ஸ்வஸ்தேனம் எல்லாரையும் ஸ்வஸ்திவாச்சனம் சொல்ல சொல்லி அந்த பிறந்த குழந்தைக்கு க்ஷேமம் உண்டாகணும் அந்த குழந்தையினால இந்த நந்தகோகுலம் முழுக்கவே க்ஷேமத்தை அடையணும் என்றெல்லாம் பிரார்த்தனை பண்ணக்கூடியதாக இருக்கிற வேத மந்திரங்களை கொண்டு அந்த ஸ்வஸ்தேனம் ஸ்வஸ்திவாச்சனம் சொல்லும்படியாக பண்ணேரா காரயாமாச விதினா பிதேவார்ச்சனம் ததா எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணச்சேயும் பித்திருக்களுக்கும் பூஜை பண்ணணும் இதெல்லாம் நாந்தின்னு சொல்லி சொல்லுவா நாந்தி சிராதம்னு சொல்லுவா ஆகையால நல்ல காரியம் பண்ணச்சே ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணா சீமந்தம் பண்றோம் இந்த மாதிரி பண்ண ஒரு ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் பண்ணச்சேயும் பித்திருக்களையும் நாம பூஜிக்கணும் தேவதைகளை பூஜிக்கணும் பித்திருக்கள்லாம் சந்தோஷமா அனுகிரகம் பண்ணுவா அந்த அனுகிரகம் பண்றதுக்காக தான் அவளை பூஜிக்கிறது இவா எல்லாரையும் கூட்டு நாந்தி பண்ண தேவதைகள் எல்லாம் கூட்டு அவளுக்கெல்லாம் வந்து எப்படி எப்படி எல்லாம் பண்ணணுமோ பூஜிக்கணுமோ அப்படிலாம் பூஜித்தேறான் அங்கங்க பார்த்தோமானாக்கா ஒரு பத்தாயிரம் பசுமாடு எல்லாருக்கும் தானம் பண்ணேறான் அதுக்கப்புறமா திலாத்ரீன் சப்த ரத்னௌக சாத கும்பாம்பராவிரதானே அதோட அந்த பசுமாடெல்லாம் தானம் பண்ணச்சே எப்படி பண்ணாருனாக்க ரொம்ப அழகான வார்த்தைகளை சொல்றார் அந்த இந்த இடத்துல சொல்லச்சு கடோபனிஷத்துல ஒரு வரும் அங்க வரைச்சு மகர்ஷி யாகம் முடிஞ்ச உடனே சர்வஸ்வதானம் பண்ற அந்த சர்வஸ்வதானம் பண்ணச்சே பீத்தோதுக்காக ஜக்தத்ரணாகான்னு சொல்லிட்டு இனிமே அதால தண்ணியே குடிக்க முடியாது இனிமே புல்லே மேய முடியாது அப்படிப்பட்ட பசுமாடெல்லாம் தியானம் தானம் பண்ணேறான் அதை பார்த்து அந்த குழந்தைக்கு ஐயோ அப்பா இப்படி ஒரு பெரிய தப்பு காரியம் பண்றேன்னு மனசுல கஷ்டப்பட்டுன்றதுன்னு எல்லாம் கடோபநிஷத்துல வருது ஆனா நந்தகோபர் அந்த மாதிரி பண்ணலையாம் இவர் பெரிய தானம் பண்ற சாஸ்திரத்துல சொல்லச்சே ஒருத்தருக்கு கோதானம் பண்ணாக்க பிரத்யட்ச கோதானம் அதாவது நேரடியாகவே கோதானம் பண்ணாக்க அந்த பால் கறக்கிறதுக்கு பாத்திரங்கள் இந்த எந்த இடத்துல நாம அந்த மாடு தானம் பண்றோமோ அங்கேருந்து அவனுடைய வீட்டுக்கு போற வரைக்கும் அதுக்கு உண்டான ஒரு என்ன போக்குவரத்துக்கு உண்டான செலவு ஒரு வருஷம் பராமரிக்கிறதுக்கு வேண்டிய செலவும் நாம கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு கோதானம் பண்ணச்சு இவர் நந்தர் பத்தாயிரம் கோதானம் பண்ற அத்தனை பிராமணாள் வந்திருக்கா அவ்வளவு பேருக்கும் தலா தலா நிறைய நிறைய கோதானம் பண்றேன் அந்த கோதானம் பண்ணச்சே அது எப்படிப்பட்ட கோதானம் பண்றேன்னா இந்த கோதானம் பண்ணச்சேயே என்ன பண்ணுவான்னாக்க அந்த மாட்டுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு இதுக்கு வந்து அந்த கொம்புல வந்து கொப்பின்னு போடுவா அதெல்லாம் போட்டு அழகுபடுத்தி அதுக்கு மாலை போட்டு அந்த மாதிரி எதை தானம் பண்ணணும் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரா அங்க மலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு தாத்துக்கள் அந்த தாத்துக்களை கொண்டு இதுல இந்த ரத்னங்களாலையும் அந்த தாத்துக்களாலையும் அந்த பசுமாட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி அது மொத்தத்தையும் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நல்ல கண்ணுக்குட்டியோட கூட மாடு வெறும் மாடு மாத்திரம் இல்லாத அந்த மாடையும் காம்ச பாத்திரம் அந்த பால் கறக்கிற பாத்திரம் இது எல்லாத்தோடையும் தானம் பண்ணேறான் சாஸ்திரம் சொன்ன மாதிரி பண்ணேறான் காலேன ஸ்நான சௌச்சாபியாம் சம்ஸ்காரை தபசே ஜயா சுத்தந்தி தானை சந்தோஷ்யா திரவியாண்யாத்மாத்ம வித்யா மகர்ஷி சொல்றார் இந்த இடத்துல இதெல்லாம் என்னத்துக்கோசரம் பண்ணணும்
இவ்வளவு தானம் பண்ணமா இத்தனை பேரை கூட்டு பிராமணர்களை கூட்டு சத்தியவாச்சனம் சொல்லி சொல்லணுமா இந்த ஆத்துல பார்த்தோம்னா ஏகமா தோரணம்லாம் கட்டி இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு உத்கோஷம் சந்தோஷம் எங்க பார்த்தாலும் பார்த்தோம்னாக்க சௌமங்கல்ய கிரகா விப்ராக சௌகம் ஆகத வந்தினாகனு சொல்றார் எல்லாம் பிராமணாள்லாம் தீர்காயுஷ்மான் பவா மங்களானி பவந்தூன்னு இந்த நல்வார்த்தைகளையே சொல்லிட்டு இருக்காளாம் சூத மாகத வந்தினகான்னு சொல்லிச்சு பிராமணாளா இருந்திருக்கிறோம் வேத மந்திரத்தை கொண்டு ஆசீர்வாதம் பண்றா தசாஸ்யாம் புத்திராநாதே ஹிபதி மேகா திசங்கிருதி இப்படி எல்லாம் சொல்லி அவளை பார்த்து யசோத பிராட்டிக்கு மங்களாசாசனம் பண்றா இவெல்லாம் ஆசீர்வாதம் பண்றா வேத மந்திரத்தை சொல்லி ஆசீர்வாதம் நமசா வசத்யா மித்ரம் தேவம்னு இந்த தேவதெல்லாம் அனுகிரகம் பண்ணட்டோம்னு சொல்லி பிராமணாள்லாம் சொல்லி சொல்றாளா பௌராணிக்காளா இருந்திருக்கிறவாள்லாம் புராணத்துல இருந்திருக்கிற ஒரு உத்கிருஷ்டமான ஸ்லோகங்களை சொல்லி அவன் ஆசீர்வாதம் பண்றாளா மாகதாள்னு சொல்றவன் வம்சாவளிய பத்தி பாடுறவன் அவள்லாம் வந்து அந்த வம்சாவளி எப்பேற்பட்ட வம்சம்னு சொல்லி தன்னுடைய வம்சத்தை சொல்லி அவ வந்து கொண்டாடுறாளா வந்தின்னா ஸ்துதி பாடுறவா இப்படி எல்லாரும் சேர்ந்து இவெல்லாம் அந்த நந்தகோபுர ஸ்தோத்திரம் பண்றான் அந்த குழந்தை பிறந்ததுக்காக எல்லாரும் கொண்டாடுறா ஆசீர்வச்சனங்களை சொல்றான் அப்படியே ஒரு பிரமாதமான ஒரு நிலை அந்த இடத்துல ஒரு திருவிழா கோலம் அந்த இடத்துல இருக்காதுக்கு இப்படி எல்லாம் என்னத்துக்கு பண்ணணும்ன்றதுக்கு மகரிஷி ஒரு ஸ்லோகம் சொல்ற காலேன ஸ்நானசௌச்சாபியாம் சம்ஸ்காரைஹி தபசேஜ்யா சுத்தியந்தி தானைஹி சந்துஷ்டியா திரவியாணி ஆத்மாத்ம வித்யா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சுத்தி ஏற்படுறது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு திருஷ்டாந்தமாக சொல்றது என்னன்னா ஆத்மாவுக்கு சுத்தி எதனால என்ன ஆத்ம வித்யினால என்பதாக ஆத்ம வித்யன்றது வேதாந்தம் காலக்ஷேபம் பண்றதுனால ஆத்மாவுக்கு சுத்தி ஏற்படுறதா ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனால ஆத்மஸ்வரூபம் என்ன எம்பெருமான் சுவாமியாக இருக்க நாம எல்லாரும் தாசனாக இருந்துருக்கோம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது தான் பரம புருஷார்த்தம் இப்படி எல்லாம் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனால தத்வஹித புருஷார்த்த ஞானத்தினால ஆத்மாவுக்கு எப்படி சுத்தி ஏற்படுறதோ அப்படியேதான் இந்த இடத்துல சுத்தி எல்லாம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற என்னன்னாக்க ஹேயகந்த ரஹிதோ பவதி திரவியாண்ணிப்பி திரவியங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா காலாதிபிரேவ சுத்தியந்தி அந்த கால இங்க என்ன சொல்ற காலேன ஸ்நான சௌச்சாபியாம் சம்ஸ்காரைஹி தபசேஜ்யா அப்படின்னு சொல்ற இப்ப இந்த காலம்னு சொல்லச்சே இப்ப பத்து நாள் கழிச்சுதான் குழந்தைய குளிப்பாட்டி எல்லாம் பண்ணணும் அதனால அந்த பத்து நாள் கழிச்சு வரச்சே அந்த ஸ்நான சௌச்சாபியாம் அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுனால அந்த பத்து நாள் கழிச்சு அந்த ஆத்தைய தொடைக்கிறது ஆ முழுக்க சுத்தி பண்றது தேகசிய சுத்தி அதுக்கப்புறமா ஸ்நான சௌச்சாபியாம் தேகசிய இந்த விருத்தி புருடுன்னு சொல்லுவா இந்த குழந்தை பிறந்ததுனால பத்து நாள் இவாளுக்கெல்லாம் விருத்தி இருக்கு அந்த விருத்தி முடியறதுக்கு அதுக்கு உண்டான ஸ்நானாதிகள் எல்லாம் பண்றதுனால அவளுடைய சரீரத்துக்கு ஒரு சுத்தி ஏற்படுறது சம்ஸ்காரம் ஜாதகர்மா இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள்னால குழந்தைக்கு ஒரு சுத்தி ஏற்படுறது ஜாதகர்மாவனால தபஸ்னாலையும் மந்திர ஜபத்தினாலையும் இஜ்ஜியினாலையும் அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் சுத்தி ஏற்படுறது தானங்களால பசு ஹிரண்ய தன தான்யானம் நம்மிடத்துல இருக்கக்கூடிய திரவியத்துக்கு சுத்தி எப்படி வருதுன்னா தானம் பண்றதுனாலதான் சுத்தி வருது நாமளே பேங்க்ல வச்சிருந்தாக்க அந்த திரவியத்துக்கு சுத்தி வராது அது எல்லாருக்கும் கொடுத்து பண்ணணும் தானம் பண்ணணும் இப்படி இந்த தியானம் அதனால தானத்தினால சுத்தி மனசுக்கு சுத்தி எப்படின்னாக்க சந்துஷ்டினால மனசுக்கு சுத்தி இப்படி இத்தனை சுத்தியும் அந்த இடத்துல திருவாயிரபாடியில ஏற்படுறதுதான் அத்ததான் சொல்றேன் காலேன ஸ்நான சௌச்சாபியாம் சம்ஸ்காரைஹி தபசேஜ்யா சுத்தியந்தி தானைஹி சந்துஷ்டியா திரவியாணி
ஆத்மாத்ம வித்யா அந்த திருவாயர் பாடியில் இருக்கிற திரவியங்கள் மொத்தத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சித்தி. நந்தகோபருடைய கிரகத்துக்கு சித்தி, அங்க இருக்கிற கிரக தேவதைகளுக்கு சித்தி, அங்க இருக்கிற வஸ்துக்களுக்கு சித்தி, அவர் குழந்தைக்கு சித்தி, இப்படி எல்லாத்துக்கும் சித்தி ஏற்படுறதுக்காக தான் இந்த சம்ஸ்காராதிகள் எல்லாம் பண்றான்னு சொல்லி சொன்னார். அந்த திருவாயர் பாடியே ஒரு உற்சாகத்துல இருந்துட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். விரஜ சம்சிருஷ்ட சம்சிக்த துவாராஜிரம் துவாராஜிர கிரகாந்தரஹாம் சித்திரத்வஜ பதாகேல பல்லவ தோரணை காவோ விருஷாஷ்ட வத்சாஷ்ட ஹரித்ரா தைல ரூஷிதாம் விசித்திர தாதுஹு பர்ஹஸ்ரக் வஸ்திர காஞ்சன மாலினஹாம் மஹார்ஹ வஸ்திராபரண கஞ்சுகோஷ்ணீஷ பூஷிதாம் கோபா சமாயயோ ராஜன்னை நானோபாயன பாணய. அந்த திருவாயிர பாடியில நந்தகோபருக்கு கண்ணன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஒரே ஒரு பெரிய கோலாகலம் ஆயிட்டான். அவா உத்தரவுக்கு உத்தர அது போய் ஓடி ஓடி போய் விழுந்து விழுந்து சொல்லிகிட்டே இருக்கானா, ஓடுவார் விழுவார் உகந்த அழிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் மாயிற்று ஆனைப்பாடியே. இங்க மகர்ஷி என்ன சொல்றாரோ அது அப்படியே பெரியாழ்வார் சாதிக்கிறார். இதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பிரஜா சம்ருஷ்ட சம்சித்த துவாராஜிர கிரகாந்தரஹான் அவாவா ஆத்துலயே குழந்தை பிறந்திருக்க மாதிரி எல்லாரும் நினைச்சுண்டு ஒவ்வொரு ஆத்துலயும் பார்த்தமானா மாவல தோரணம் கட்டுறது, அங்கங்க பார்த்தமானா பெரிய துவஜத்தை கட்டுறது, இப்படி ஒவ்வொரு ஆத்துக்கும் கொண்டாட்டமாக இருந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல சித்திரத்வஜ பதாகா சிரக்சேல பல்லவ தோரணைகின்ற சித்திரத்வஜ, சித்திரன்றது இருக்க ஆச்சரியன்றது ஒவ்வொன்றத்திலையும் இருக்கு. அந்த துவஜம் ஆச்சரியமான துவஜம், பதாக்கைகள் ஆச்சரியமான சொன்னம், அங்கங்க மாலை தொங்க விட்டுருக்குதான், எல்லாத்துலயும் ஆச்சரியம்ன்றது சேர்ந்துக்கணும். அந்த மாதிரி பல்லவ தோரணைக்கு சின்ன சின்ன வந்த ஒரு துளிர் மாவலையால எல்லா இடத்துலையும் தோரணம் கட்டியிருக்கானா, அது பார்த்தோம்னா அவ்வளவு பிரமாதமா இருந்துட்டு இருக்கான் திருவாயிரபாடியில. ஒரு விசேஷம் அப்புறம் பார்த்தோம்னா காவோ விருஷாச்ச வத்ராஷ்ச ஹரித்ரா தைல ரூஷிதாக விசித்திர தாத்து வர்க்கஸ்ரக்வஸ்திர காஞ்சன மாலினான். அந்த தான் சந்தோஷப்படுறதோடு மாத்திரம் இல்ல, திருவாயர்பாடியில இருக்கிற வாழ்க்கெல்லாம் எப்ப சந்தோஷம், தனக்கு சந்தோஷம் வரச்சே தங்களுடைய மாட்டையும் கண்ணுக்குட்டியும் இதெல்லாம் வந்து அது மொத்தத்தையும் குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் பூசி அதுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி அதை கொண்டு சந்தோஷப்படுறானா, எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுறானா, ஹரித்ரா தைல ரூஷிதான் அதுக்காக உண்டானதான பல அந்த கொப்பியில போடுறது, அதுக்கு இதுல மாட்டு பொங்கலும் போது பாப்பா அதுக்கு வரச்சே கொமரன்னு சொல்லுவா, அதுக்கெல்லாம் சில அலங்காரம், மாட்டுக்கு அலங்காரம் இருக்கும். ஆகையால அந்த மாதிரி அந்த குருத்து ஓலையை கொண்டு வந்து அந்த கொம்புல தொங்க விடுவா, அந்த கழுத்துல மாவுல எல்லாம் தோரணம் மாதிரி கட்டி மாட்டுக்கு கழுத்துல கட்டுவா, இப்படி எல்லாம் அதுக்கு கூட அந்த கொம்புல கூட அலங்காரம் பண்ணுவா, இப்படி அந்த கண்ணுக்குட்டிக்கு அலங்காரம், மாட்டுக்கு அலங்காரம், எங்க பார்த்தாலும் பிரமாதமான அலங்காரமாக இருந்திருக்கான். கோபாசமாயோ ராஜன்னு நானோ பாயன பானக மொத்த பேருக்கும் இவாள்லாம் சரி, அவ கோபர்கள் மொத்த பேரும் ஒரு பெரிய சந்தோஷமா ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். எல்லாம் ஓடுறாள், கண்ணன் பிறந்திருக்கார், கண்ணன் பிறந்திருக்காருன்னு உடனே சந்தோஷம், அந்த சந்தோஷம் தாங்க முடியாது, அவளுக்கு சொல்லணும் இவாளுக்கு சொல்லணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தாம் என்ன சொல்லணும் தாம் என்ன சொல்லணும் நல்ல வார்த்தையன்னு சொல்லி ஓடி ஓடி போறாளாம். ஓடுவார் விழுப்பா விழுவார்னா அப்படி ஓடி ஓடி போச்சு, சமதளமா இல்லாத இருக்கிற ஸ்தலத்துல கீழே விழுறாளாம், அந்த விழத்தை பொருட்படுத்தலையா அப்படியே ஏன்னு ஓடி போயிட்டு இருக்காளாம். உகந்து ஆலிப்பார்னா அதை கவனிக்காத உற்சாகமா போயிட்டு இருப்பானா, நாடுவார் தேடி வர அப்படியே என்ன சமாச்சாரம்டா என்னடா ஓடி வர என்ன சந்தோஷம்னு இவன் போய் சொல்லணும்ன்றதுக்கு காத்துன்னு இருக்காத அவளே ஓடி வரவாளாக இருந்துருக்க, நம்பிரான் எங்குற்றான் என்பார் எந்த இடத்துல எங்கடா கண்ணன் பிறந்திருக்கான் எங்க பெறுவான் நம்ம சுவாமியா இருக்கிறவர் எங்க பிறந்திருக்காரு என்ன சமாச்சாரம் என்ன சமாச்சாரம்னு பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆயி பாடி. அததான் காயகாச ஜக்மோ ஜகுஹு நேருஹு பேரியோ துந்துபையோ முகுன்னார். காயகாச பாடுவர்களாக இருந்திருக்கார், எங்க பார்த்தாலும் பல்வரை கொட்டுவர்களும் அந்த பல வாத்திய கோஷங்கள்லாம் அந்த இடத்துல நின்று ஆடுவார்களும் கூத்தாடுபவர்களாகவும்
அந்த திருவாயிர் பாடி இருந்ததுன்னு மகரிஷி என்ன சொன்னாரோ அது மொத்தத்தையும் அப்படியே ஆழ்வார் பெரியாழ்வார் இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டே இப்படி ஒரு அனுபவம் திருவாயிர் பாடியில் இந்த நந்தகோபுருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே அந்த கண்ணன் பிறந்திருக்காருன்னு சொன்ன உடனே திருவாயிர் பாடியில் இருந்துருக்கிறவன் எல்லாம் அந்த கோபர்கள்லாம் கண்ணனை பார்க்கறதுக்காக அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக அவ எல்லாரும் போராடும் சுவாமி தேசிகன் சாதிக்கிற சுரமகி சுரபூஷண மாதராதி நவமுபாதித நந்த உதாரதீ தரளகோபகணாகம சங்குலம் தனய ஜன்ம மகோத்சவம் அத்புதம் தனய ஜன்ம மகோத்சவம் அத்புதம் அப்படின்னாரு. இந்த குழந்தை பிறந்திருக்கு, அதுலயும் ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா எந்த அப்பாவுக்கு சந்தோஷம் இருக்காது? எல்லா அப்பாவுக்கும் அந்த சந்தோஷம் தான் இருக்கும். பெண் குழந்தையை நான் தப்பா சொல்லல, அந்த ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னொடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்துல இவரும் ஒரு பெரிய லெவல்ல இருந்துருக்கேனா அந்த சந்தோஷம் மகோத்சவமே நடக்கிறதாக இருந்துருக்கு. சுரமகி சுர போஷண மாதராது தேவதைகள் எல்லாம் கொண்டாடும்படியாக பண்றாருனாக்கா தேவதைகளுக்கு சந்தோஷம் உண்டாகணும்னா அவளை பூஜிக்கிறது. மகீசுராள்னாக்கா பூசுராள்னு பேரு பிராமணா, அந்த பிராமணாள் எல்லாரையும் சந்தோஷப்படும்படியாக பண்றேனான் நந்தகோப. நவமுபாதித நந்த நந்த உதாரதீ நந்தகோபர் உதாரமான மனசு உடையவர், பெரிய மனசு, அவர் எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுக்கிறவர். அவர் அப்பறவர் தரண கோபகணாகம சங்குலம், அந்த கோபகணாகம சங்குலம் கூட்டம் கூட்டமா கூட்ட கூட்டமா அங்க ஓடி வந்து வெகு விமர்சையாக அங்க பண்றாளாம். தனய ஜன்ம மகோத்சவம் அத்தூதம் நந்த சத்மனி நவேந்து சன்னிபம் வாசமேத்திய வசுதேவ நந்தனோ வித்திமாபதுரநேகசாஸ்வயம் சுவாதுபோக ஜனனீம் சுபர்வணாம். அதே சமயத்துல பலராமரையும் அந்த இடத்துல அழைச்சு வந்துடுறாருன்னு சொல்லி சொல்ற. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற, எல்லாருக்கும் தைலம் கொடுக்கிற எண்ணெய், எல்லாத்துக்கும் தைலம் இருக்கிறதுன்னு இதுக்கு புருடு எண்ணெய்ன்னு சொல்லுவா. இந்த எண்ணெய் குழந்தை நம்ம மாத்துல குழந்தை பிறந்ததுன்னாக்கா புண்ணியாவச்சனத்து இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் குழந்தைகள்லாம் இருக்கோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவாத்துக்கெல்லாமும் அதுல நிறைய ஒரு மருந்து பச்சலைகள்லாம் போட்டு அந்த இலை அந்த இலைய கா இதெல்லாம் போட்டு அது காய்ச்சி அது எல்லாருக்கும் கொடுப்பா. கிருஷ்ணாவதாரத்து இன்னைக்கு பெருமாள் காத்தால காஞ்சிபுரத்துல பார்த்தோம்னாக்கா அந்த சீஜயந்தி கழிச்சு மறுநாள் காத்தால சேகவாகனத்துல பெருமாள் எழுவே, அந்த பெருமாள் எழைச்சு எல்லாத்துக்கும் அந்த கையில ஒரு எண்ணெய் எடுத்துட்டு போவா, நல்லெண்ணெய நல்லெண்ணெய் அது அந்த மாதிரி இந்த மருந்தெல்லாம் போட்டு பச்சளை எல்லாம் போட்டு காய்ச்சின எண்ணெய் அது, அதுக்கு பொருடைய எண்ணெய்ன்னு சொல்லுவா. அந்த எண்ணெய எல்லாருக்கும் கையில துளி துளி குத்திண்டே போவா அதுக்கு. அதே மாதிரி திருமலையில ஒரு பாக்கியனுடைய எனக்கு கிடைச்சது, புரட்டாசி மாசம் சிரவணத்தன்னைக்கு கார்த்தால முதல்ல ஒரு பொறுப்பாடு இருக்கு, பல்லக்கில் பெருமாள் எழுவேர், அதுக்கப்புறமா அதாவது நேர பிரகாரத்துல எழுதிட்டு உள்ள எழுதிடுவேன், அதுக்கப்புறமா ரெண்டாவது பொறுப்பாடு எழு பண்ணி அப்பதான் சக்கரஸ்தான தீர்த்தவாரிக்காக வராகன் சன்னதி அந்த இதுக்கு மண்டபத்துக்கு எழுவேன். அந்த முதல் பொறுப்பாடு ஆன உடனே அந்த கொலு மண்டபத்துல பெருமாள் எழுந்தொழிருப்பேன், அப்ப எல்லாருக்கும் அந்த புருடி எண்ணெய் கொடுப்பான். அதே மாதிரி திருச்சானூர்லையும் அந்த தாயாருக்கு அந்த உற்சவத்துல பஞ்சமி தீர்த்தத்தன்னைக்கு கார்த்தால முதல் முதல்ல ஒரு புறப்பாடு இருக்கும், அந்த புறப்பாடு முடிஞ்சு அந்த மண்டபத்துக்கு ஏழுன உடனே அப்போ எண்ணெய் கொடுப்பா, இதுக்கெல்லாம் பொருடு எண்ணெய்ன்னு சொல்லி சொல்லுவா. இதெல்லாம் இப்ப நாம ஏதோ பண்றோம்னு நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம, அது அந்த காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இது. அப்போ எல்லா பெண்களுக்கும் எல்லா கிரகத்திலும் இருக்கிறவாளுக்கும் நந்தகோபர் எண்ணெயை கொடுத்து அனுப்பிச்சேரான். இந்த ஒரு அதுல மஞ்சள் இன்னும் பச்சளை எல்லாம் சேர்ந்ததாக இருக்கிற அந்த எண்ணெயை கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து எல்லா குழந்தைகளுக்கும் அதை குளிப்பாட்டிண்டு அந்த எண்ணெயை தேய்ச்சி குழந்தைகள்லாம் குளிப்பாட்டிண்டு வரணும்னு பண்ணிறான். அந்த கோபிகளுக்கெல்லாமும் ஒரு பெரிய சந்தோஷமா
गोप्यश्चाकर्ण्यमुदिता यशोदया स्तुतोद्भवम् आत्मानं भूषयाञ्चक्रुः वस्त्राः कल्पाञ्जनादिभिः। யசோத பிராட்டிக்கு குழந்தை பிறந்திருக்கு, நந்தகோபருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இதை கேட்கிறாள் அங்க இருக்கிற கோபிகள் எல்லாரும். அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருக்கும். கோபர்களுக்கெல்லாம் சந்தோஷம் வந்துடுத்து. சந்தோஷம் வந்த உடனே அவ அந்த குழந்தைய பார்க்கறதுக்கோசரம் போற, போகச்சே வெறும் கையோட போகக்கூடாதுன்றதுக்கோசரம் அவ கையில என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துட்டு போறாளாம். கோப்பியாஷ்டாகர்ணிய முதிதாக யசோதாயாக சுதோத்தவம் ஆத்மானம் போஷையான் சக்கருன்னு அங்க கண்ணனுக்கு யசோதைக்கு கண்ணன் பிறந்தாக்கா இவாளுக்கு என்ன வந்ததுன்னா, இவாளுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறாளாம். பட்டுப்புடவை உடுத்திண்டு நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு நிறைய தலையில புஷ்பம் வச்சுண்டு அவ எல்லாரும் போறாளாம். ஜல் ஜல்ண்டு அந்த கொலுசு ஓசையோட கூட கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா போறாளாம் அந்த நந்தகோபருடைய கிரகத்துக்கு. नवकुङ्कुमकिञ्चल्कमुखपङ्कजभूतयः वलिभिः स्वरितम् जग्मुः पृथुश्रोण्यश्चलत्कुटाः। वेगवेगमा वेगवेगमा पोरळा गोप्यस्वमिष्टमणिकुण्डलनिष्ककण्ठ्यश्चित्राम्बराः पथिशिखाच्युतमल्यवर्षाः। इव वेगवेगमा पोहच तलैल नरिय पुष्पं वच्चिरुक्काना अंद पुष्पंला अंगंग ओन्नु ओन्नु ओदंदु वरुदा उतरा रेंडु पेरा पोरा एत्ताना पेर पोरा अत्तना पेर पात्तमानाका अंग मोत्तम तरैयल्लाम पाता पुष्प वृष्टि पण्णिरुक्का मारी इरुक्काम पात्तमानाका। गोप्यस्वमृष्ट मणिकुण्डल निष्क कंठ्य चित्रांबराः पथिशिखाच्युत मल्यवर्गाः। नन्दालयं सवलयं व्रजतीर्विरेजुः ோலகுந்தளபயோதரோபாக. இத ரொம்ப அற்புதமாக மகரிஷி சொல்ற. அவ மாலை போட்டுண்டு அப்படி அசைஞ்சுண்டு அசைஞ்சுண்டு இவ வேகமா நடக்கிறதுக்கும் இவ கழுத்துல நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு அந்த ஆபரணங்கள்லாம் அந்த மொத்த மாலையெல்லாம் அசைஞ்சுண்டு இவ போறது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு. அவளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட போறான்றத ஆச்சரியமா சாதிக்கிற. ता आशिषं प्रयुञ्जानाः चिरं पाहीति बालके हरिद्रातैलचूर्णाद्भिः सिञ्चन्त्यो जनमुज्जगुः। குழந்தைய குழுப்பாட்டு குழுப்பாட்டு எல்லாரும் போயிட்டு அந்த குழந்தைக்கு மங்களாசாசனம் பண்றாளாம். ஆசிஷம் பிரயுஞ்சானாக சிரம் பாகீதி பாலகே. இதுல வந்து தீர்காயுஷ்மான் பவான் கோப்பியா பாகிதி அஸ்மான் இது சேஷான்னார். இதுல என்ன சுவாரஸ்யம்னாக்க எங்களை நீ ரக்ஷணம் பண்ணுன்னு சொல்லணும் சொல்றன்னு இந்த இடத்துல மகரிஷி சொல்றேன். எல்லாருக்கும் மனசுல தெரியறது இங்க பிறந்திருக்கிற குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, சாட்சிமன் நாராயணன் தான் இந்த நந்தகோகுலத்துல குழந்தையா பிறந்திருக்காருன்றது அவளுக்கு தெரியறது. அதனால தீர்காயுஷ்மான் பவான்னு குழந்தைய மங்களாசாசனம் பண்றதை காட்டிலும் அந்த பெருமாளை சாகித்து சிரம்பாகின்னு சொல்லிட்டு தன்னையே எங்களையெல்லாம் நீதாண்டா பா ரட்சணம் பண்ணோம் அப்படின்னு அந்த அந்த குழந்தைய பார்த்து சொல்றது. அதே மாதிரி அதை சொல்றதோட மாத்திரமில்ல, அந்த பாலகனாக இருக்கிறவனை பார்த்து அவனுக்கு ஆசிஷ பிரயஞ்சானாக ஆசீர்வாதம் பண்றாளாம். ஹரித்ராட்சு வர்ணத்தை கொண்டு சொல்லி இது பண்ணிக்கிறானாம். இவ குழந்தைய பார்க்க போகச்சே வெறும் கையோட போகக்கூடாது, கையில ஒரு பொட்டலம் எடுத்து போறாளாம், சக்கரை பொட்டலம் எடுத்து போறாளாம், குழந்தைக்கு விளையாட்டு சாமான் கிலுகிலுப்பு வாங்கிட்டு போறாளாம். இதெல்லாம் இங்கதான் சொல்லிருக்கு, நான் ஒன்றும் புதுசா சொல்லல, வெறும் கையோட போலையாம். எல்லாத்தையும் குழந்தைய பார்க்கறதுக்கு போகச்சே அவ எல்லாரும் போறாளாம். ஹரித்ரா கையில சூர்ணாத்பி சிஞ்சந்தோஜனமும் அவாத்தியந்த விசித்திராணி வாதித்ராணி மகோத்சவே கிருஷ்ணே விஸ்வேஸ்வரேசேன நந்தமோரஜமுபேயுஷி. அந்த கிருஷ்ண அந்த திருவாயர்பாடி முழுக்கவே ஒரே ஒரு விசித்திரமான வாத்தியங்கள். அங்க பார்த்தமான பெரிய மகோத்சவமாக இருந்திருக்கான். அந்த குழந்தைய குழுப்பாட்டுற குழுப்பாட்டுச்சே எல்லாரும் அந்த குழந்தைக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி மங்களம் சொல்லி அந்த குழந்தைய குளிப்பாட்டின்னு இருக்கா என்ன சொல்லி சொல்ற. இதுல சொல்லச்சே பெருமாள் திருமொழியில தேவைக்கு புலம்புற புலம்பல்னு சொல்லி சொல்ற. நான் புலம்பலுக்காக சொல்றது சொல்லல, அங்க எப்படி நடந்ததுன்னு சொல்றது
வடிக்குள்ளஞ்சனம் எழுது செம்மலர் கண்மறிவி மேலினி தோன்றினை நோக்கி முடக்கி சேவடி மலர் சிறு கருந்தாள் பொலிய நீர்முகில் குழவியே போல அடக்கி ஆறச் செஞ்செரு விரலனைத்தும் அங்கையோடணைந்த அணையில் கிடந்த கிடக்கை கண்டிடப் பெற்றிலே நந்தோ கேசவா கெடுவேன் கெடுவேனோ. தேவிக்கு தனக்கு பாக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிறான்னு சொல்லி சொல்ற கேசவ நம்பியாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் எப்படி இருக்கன்னா, வடிகள் அஞ்சனும் எழுது செம்மலர் கண், அந்த குழந்தையை குளிப்பாட்டிட்டு அந்த குளிப்பாட்டின குழந்தைக்கு கண்ணுல மை இட்டு விட்டுருக்கலாம், அது வந்து மருவி மேற்கட்டு இனிதொன்றினை அப்படின்னா ஒரு அந்த மேல வந்து அந்த தொட்டில விடுறா, தொட்டில விட்டாருனாக்க மேல குழந்தைக்கு அது விளையாட்டுக்கு பாக்குறதுக்கோசரம் ஒரு பொம்மை ஒன்று மேல்கட்டில் வந்து இருந்துட்டு இருக்கும், அதுல பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும், அதை பார்த்துட்டே இருக்கும் குழந்தை, கண்ணை திறந்துட்டு அதை பார்த்துட்டே இருக்கும் நோக்கி. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, தேவடி மலர் சிறு கருதாள், அந்த தாமரை போன்றதாக இருந்துட்டு இருக்கிற உட்பாகத்துடையதாக அந்த எம்பெருமான், அதாவது மேல பார்த்தோம்னாக்கா அப்படியே கொஞ்சம் கருப்பா இருக்கு, உள்ளுக்குள்ள அந்த உள்ளங்கால் உள்ளம் திருவடி பார்த்தோம்னா சகசவீர்ந்து தாமர புஷ்பமாக இருந்துட்டு இருக்கு, அதை அடைக்கிண்டு ரெண்டு சிவந்து அந்த விரல்லாம் பார்த்தோம்னா பிஞ்சு விரல் அப்படியே இருக்கு, அது எல்லாம் குவிஞ்சு இருக்கு, அது மொத்தம் விரியல. அப்பதான் அந்த பத்து நாள் குழந்தைக்கு எப்படி இருந்துட்டு இருக்கும், விரல்லாம் தனித்தனியா இன்னும் பிரியவே இல்லை, அப்படியே குவிந்து இருக்கு. அதை பார்த்தோம்னா விரலனைத்தும் அடக்கி ஆரங்கையோடு அணைந்து அந்த உள்ளங்கையில அப்படியே அஞ்சு விரலும் அப்படியே படிஞ்சு இருக்காது, பொலியும் நீர்முகில் குழவி போல, நீர் கொண்ட மேகத்தினுடைய குட்டி போல இருக்கிறா, ஆனை கிடந்த கிடக்கைன யானையில் போல நீ படுத்திருந்த ஒரு வகை இருக்க, அதை யார் நாங்கெல்லாம் நான் பார்க்கறதுக்கு பாக்கியம் இல்லைன்னு தேவிக்கு சொல்ற. இப்ப அதை சொல்றத காட்டிலும் இப்படிப்பட்ட பெருமாள் கண்ணனை அங்க திருவாயன்பாடியில இருந்துட்டு இருக்கிறவா மொத்த பேரும் ஓடி 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 வந்து பாக்குறாளா. இப்படிதான் அவாத்தியந்த விசித்திராணி வாதித்ராணி மகோத்சவே கிருஷ்ணே விஸ்வேஸ்வரே செய்த நந்தவிரதம் உபேயசி கோபா பரஸ்பரம் சிருஷ்டாக தசி கஷீர கிருதாம்புபி ஆசிங்கந்தோ விலிம்பந்தக நவநீதைஸ்த சிக்ஷுபிஹி. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துட்டுன்னா ஹோலி பண்டிகையின் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் பீச்சாங்கொள்ளால இந்த வர்ணங்கள்லாம் பூசிக்கிற மாதிரி இவா ஒருத்தர் மேல ஒருத்தர் கண்ணன் நந்தகோபுரத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு, கண்ணன் பிறந்திருக்கான் எங்க ஊர்ல, கண்ணன் பிறந்திருக்கான் கண்ணன் பிறந்திருக்கான்னு சொல்லி அவ எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்பட்டு இது எல்லாம் இந்த வாசன திரவியங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல பேசிக்கிறான். ஆசிங்கந்தோ விலிம்பந்தா நவநீத இஷ்டசிஷுன்ன நந்தோ மகாமனாஸ்தேபியோ வாசோலங்கார கோதனம் சோதமாகத வந்திபியோ என்னே வித்யோபஜீவினா. இவாளுக்கு வந்தவாள்லாம் குழந்தைய பார்க்கறதுக்கோசரம் வர, வந்தவாளெல்லாம் அவளெல்லாம் அனுப்பிச்சு வைக்கணுமே, அதுக்காக என்ன பண்றார், அவளுக்கு உச்சிதமாக தகுந்ததாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற வஸ்திரங்கள் ஆபரணங்கள் மாலைகள் எல்லாத்தையும் கொடுத்து நந்தர் அனுப்புகிறேனாம். தைஸ்தைஹி காமைஹி அதீனாத்மா யதோசிதம் அபூஜயதே விஷ்ணோர் ஆராதனார்த்தாய ஸ்வபுத்ரஸ்யோதயாய. சாஸ்திரத்துல சொல்லியிருக்க போறபடி ஆகையால எல்லா, அதாவது அந்த தேவதைகளுக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் ஆராதனம் பண்ணணுமோ அந்த மாதிரி ரீதியில ஆராதனம் பண்ணார், அவளோட தேவதா பூஜனம்லாம் பண்ணி பண்ணார். அந்த சமயத்துல ரோஹிணியும் வந்து சேர்ந்தானா, ரோஹிணிச்ச மகாபாகா நந்தகோபா அபிநந்திதா வெட்டர திவ்ய மாசம் பொருத்தான்னு அந்த பலராமரையும் அழைச்சுட்டு இவருக்கு முன்ன பிறந்தவரும் இல்லையோவ அந்த குழந்தையும் எடுத்துட்டு ரோஹிணியும் வந்து சேர்ந்தானா. ததாரப்ய நந்தசிய விரஜ சர்வசமுத்திமானே ஹரேர் நிவாசாத்ம குணைஹி குணை ரமா கிரீட மபூ இருப்ப. அன்னையிலேருந்து பார்த்தோம்னா நந்தகோபனத்துல ஒரே செழிப்பு தான், எங்க பார்த்தாலும் ஒரு சந்தோஷம்தான், எங்க பார்த்தாலும் ஒரு கொண்டாட்டம் தான், எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் பார்த்தோம்னாக்க எல்லாமே அவாவா ரொம்ப உற்சாகமாகவும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா என்பதாக சொல்லி சொல்ற. கோபான் கோகுலரக்ஷாயா நிரூபிய முதுராங்கதா. இதுக்கப்புறமா இவர் வந்து மதுரைக்கு போறே, அதுல சுவாமி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற.
वाचं निजं करदिकं प्रथमीक्षमाणः वक्त्रारविन्द विनिवेशित पाञ्चजन्यः वर्णत्रिकोणरुचिरेवर पुण्डरीके बद्धातनो जयति वल्लभचक्रवर्ती। யசோத பிராட்டி தன்னுடைய மடியில கண்ணனை விட்டுருக்கா. பத்து நாள் ஆன பிற்பாடு குழந்தை அதுக்கு நாமக்கரணம் எல்லாம் பண்ணணும். அந்த சமயத்துல குழந்தை எடுத்து மடியில விட்டுருக்காளா. நிஜாங்க ரசிகாம் வாசம் அப்படின்னா தன்னுடைய மடியில குழந்தைய விட்டுருக்கா. குழந்தைய விட்டா அந்த குழந்தை வந்து அம்மா முகத்தை பாக்கிறது, யசோத பிராட்டிய மாக்க பாக்கிறது. இந்த குழந்தைய மடியில விட்டுண்டாக்கா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்றது நாம்பளெல்லாம் நம்ம வாக்கால சொல்ல முடியாது. அம்மா ஒவ்வொரு அம்மாவுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய மடியில விட்டுண்டு அந்த குழந்தையே இப்படி பார்த்துட்டு இருக்காள, அப்ப வர சந்தோஷன்றது ஒவ்வொரு அம்மாவுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர என்ன மாதிரி இருக்கிற புருஷனெல்லாம் அந்த அனுபவத்தை சொல்ல முடியாது. அவளுக்கு தான் அந்த சந்தோஷம் தெரியும். அந்த யசோதைக்கு அவ்வளவு சந்தோஷமா அந்த மடியில விட்டுந்த உடனே அம்மா சந்தோஷப்படுறத பாக்குறத இந்த குழந்தை பாக்குறதா. இந்த சாதாரண குழந்தையா இருந்துன்னாக்கா அதுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஏதோ பாக்குறது அப்படின்னு சொல்லுவா. அந்த யசோத சந்தோஷப்படுறதுக்காக தானே தான் இங்க திருவாயூர் மாடியில வந்திருக்கா. தன்னை மடியில விட்டுண்டு அம்மா தம் முகத்தையே பார்த்துட்டு தற்பிரயுக்தமான ஒரு சந்தோஷத்தை யசோத பிராட்டி அடையிறத பார்த்த உடனே கண்ணனுக்கு சந்தோஷமாயிடுதான். பிரபமேற்றமானதான்னு அவர் கண் கொட்டாத பாக்குறாராம். அந்த சின்ன குழந்தை எல்லாம் அதிகமா இமைக்காது, அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கும். அதுக்கு அது இமைக்காத பாக்குறதுன்றது எப்பன்னா ஆச்சரியத்துலயும் ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்ததுன்னாக்க அப்பதான் அந்த இமை கொட்டாத பார்க்கிறதுன்றது வரும். இது சின்ன குழந்தைகள்லாம் அவ்வளவா பார்க்காது, இமை கொட்டாது. அது பாக்குறதா அந்த குழந்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். பிரசமீட்சமான வக்ராரவிந்த விநிவேசித பஞ்சஜன்யா. இந்த குழந்தைக்கு மருந்து போடுறதுக்காக இந்த சங்கு பாலாடைன்னு சொல்லுவார், அந்த சங்கு பாலாடைய அந்த குழந்தை வாயில வச்சிருக்காளாம். வந்து பிரசமீட்சமான அதுக்கு வந்து வக்ராரவிந்த விநிவேசித பஞ்சஜன்யான்னு அந்த கண்ணனுடைய திருமுக மண்டலமே தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அதுல விசேஷம் வந்து இருக்கு என்னன்னா, அந்த மருந்துக்காக பாலாடையில போட்டுச்சு. வெறும் மேல இருந்து வரையும் விட மாட்டான். அந்த மருந்து குழந்தை சாப்பிடணும்ன்றதுக்கோசரம் கொஞ்சம் அழுத்தி உள்ள போற மாதிரி அந்த பாலாடைய பிடிச்சுட்டு இருப்பாளாம். ஆகையாலதான் வினிவேசித்தன்னு சொல்லி சொன்னான். பால் போட்டச்சே கூட அப்படி போட்ட மாட்டான், இதுக்கு வரைச்சே மருந்து போட்டச்சே மொத்தம் சாப்பிடணும்னுட்டு திருடமாக வச்சிருக்கிற பாஞ்சஜன்யம் அந்த சங்கத்தை சொல்லி இருக்கிறது. செங்கமலம் நான்மலமே தேனுகரும் அன்னம் போல்னு சொல்லி இவன் முகார வந்தத்தை அது பாக்குற மாதிரி இருந்துருக்குன்னு அந்த ஹம்சம் போல இருக்கிறதா இவளுடைய அந்த பாஞ்சஜன்யத்தை பாக்குறது. வினிவேசித பாஞ்சஜன்யா வர்ணத்ருக்கு திரிகோண ருச்சிரே வர புண்டரீகே. குழந்தைய தொட்டில போடுறதுக்கு முன்னாடி தொட்டில் போடுறதுன்றதெல்லாம் பண்றதுக்கு முன்ன கீழே ஒரு நெல்லெல்லாம் பரப்பிட்டு குழந்தைய தரையில விட்டுட்டு அப்புறமா தான் தொட்டிலெல்லாம் போடுறதுவா. அந்த தரையில உடைச்சே என்ன பண்ணுவான்னா, இது ஒரு திரிகோணங்கள் அதாவது முக்கோணம் மாதிரி போட்டு அதுல இதெல்லாம் போட்டு அதுல வர்ணங்கள்லாம் போட்டு அதுக்காக ஒரு சில குண்டம் கோட்டெல்லாம் போடுறது. இந்த கோட்டை மாதிரி போட்டு அது பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். அது பெருமாள் எழுந்தருள் இருக்கிற ஸ்தானம் புண்டரீகம் மாதிரி இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற அந்த ஒரு ஸ்தானம் அந்த ஆசனத்துல இந்த குழந்தைய உள்ள விடுறாங்க. குழந்தைய விட்டு இது பண்றானா, வர்ண திரிகோண ருச்சிரே வர புண்டரீகே பதாசனா. அது என்ன பண்றா அப்படின்னா, இதுல ஒரு பல நூல்லாம் கட்டியிருக்கோம், வேற வேற நூல்லாம் வேற வேற கலர்ல இருக்கிறது, கருப்பு கலர்ல கருப்பு இதெல்லாம் கையெல்லாம் போடுவா, காப்பு போடுறதுன்னு எல்லாம் போடுவா, இந்த கயர் கட்டுறதுன்னு எல்லாம் பண்ணுவா. இது எதுக்காக அந்த கலர் கலரா போடுறதுன்னாக்க, யாருக்கான கண்ணைச்சல் பட்டுருத்துன்னா என்ன பண்றதுன்னு சொல்றதுக்கோசரம் அதுக்கு அந்த குழந்தைய அதுல படுக்க வச்சு அத்தை பாக்குறாளாம். அப்படி ஒரு அனுபவம். வல்லவ ஜெயதி வல்லப சக்கரவர்த்தி, அப்ப கோபர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் ஜெயதின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற இப்படி திருவாயர்பாடியில ஒரு பெருவிழா
நடக்கிறது, கண்ணன் பிறந்து விட்டார் அப்படின்னு கண்ணன் அங்க அவதரித்த உடனே இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளும் பாக்கியம் அப்படி எனக்கு கிடைச்சது. எல்லாரும் அந்த பால கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெற்று திருவாயர்பாடியில் இருக்கிற நந்தர்கள்லாம், திருவாயர்பாடியில் இருக்கிற ஆயர்கள்லாம், ஆய்ச்சிமார்கள்லாம் சந்தோஷப்பட்ட மாதிரி நாம்களும் சந்தோஷப்படும்படியாக அந்த கண்ணன் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.